பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வெயில் காலங்களில் நாய்களை பராமரிக்கும் முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம இந்த வீடியோவில் நாய்களுக்கு வெயில் காலங்களில் என்னெல்லாம் நோய்கள் வரும், அதிலிருந்து நாய்களை எப்படி பாதுகாக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிக வெயில் காலங்களில் நாய்களுக்கு வரக்கூடிய நோய்களுள் ஒன்று தான் ஹீட் ஸ்ட்ரோக். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஆவது நாய்களுக்கும் முயல்களுக்கும் பறவைகளுக்கும் வரும். நாய்கள் அதிக வெயில் இருக்கும் இடங்களில் நிற்க வைத்தாலும் அதிக வெக்க இருக்கும் இடங்களில் கட்டி போட்டாலும் ஹீட் ஸ்ட்ரோக் வர உள்ள வாய்ப்பு அதிகம் இருக்கும். அதனால் நாய்களை வெயிலில் கொண்டு போகாமல் இருப்பதும் தப்பான விஷயம். காலையில் அடிக்கக்கூடிய இதமான வெயிலில் கொஞ்ச நேரமாவது நாய்களை விளையாட விட வேண்டும். அதே சமயத்தில் உச்சி வெயிலில் நாய்களை நிற்க வைக்கக்கூடாது. அப்படி நிற்க வைத்தால் நாய்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாய்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் நாய்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருவதையும் தெரிஞ்சுக்க முடியும். டாக் நார்மலாக இருப்பதை காட்டிலும் அதிகம் இறைத்து கொண்டே இருக்கும். அதே சமயம் டாக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருப்பதால் ஹீட் ஸ்ட்ரோக் வருவது என்பது சொல்ல முடியாது. இதனால் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நல்ல ஈரமான துணியில் பொத்தி வைத்து ஃபேன், ஏசி அல்லது மரத்தோட நிழல் பக்கத்தில் படுக்க வைப்பது நல்லது. இந்த சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டாக்ஸுக்கு தண்ணி குடிக்க வைக்கக்கூடாது. டாக்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆன உடனே தண்ணி குடிக்க கொடுக்கலாம். இனி வெயில் காலங்களில் நாய்களுக்கு வரக்கூடிய பெரிய நோய்கள் என்னென்று பார்ப்போம். மஞ்சள் காமாலை, கண் பார்வை குறைதல், ஸ்கின் ப்ராப்ளம், இது மாதிரியான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டாக்ஸ் படுக்கும் இடத்தில் குடிக்க தண்ணீர் வைக்க வேண்டும். வெயில் காலங்களில் குளிர்ந்த நீர் வைக்க வேண்டும். தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்று 3 அல்லது 4 முறை செக் பண்ண வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.